என்னோடய பேர் வந்து திருமுடி. நான் முகப்பேரில் குடியிருந்து கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகள் ஆனது. முதல் வந்து மக்கள் டிவி சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சிறப்பான இது, இது மலரும் பூமி. இந்த தோட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா விதவிதமான முயற்சி தான், என்னுடைய சொந்த முயற்சிகள் நிறையா இருக்குது, சரிங்களா? அது இந்த பேக்கில் செய்வேன், மறுபடியும் வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமானது. அதாவது பெரும்பாலும் வந்து ஜீரோ பட்ஜெட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டர் கேன் பக்கெட்டில் கூட நம்ம செய்யலாம், வேஸ்டேஜ் எது எது இருக்குதோன்ற மாதிரி நம்மலாம் செய்யலாம். அது அதுலேயும் நான் நல்லாவே ஈல்டிங் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ இந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா சிகப்பு அவரை ஒன்று போட்டிருக்கிறேன், பர்பிள் கலரில் ஒன்று, அப்புறமே பச்சை கலரில் ஒன்று போட்டுக்கிறேன், சிகப்பு வெண்டை ஒன்று போட்டுக்கிறேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்டார் வெண்டை, வெண்டையில் பல ரகமான வெண்டை இருக்குது, ஒரு 3 ரகமான வெண்டை போட்டிருக்கேன். கத்திரிக்காய்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ரகம் போட்டுக்கிறேன், நல்லாவே இப்போ ஈல்டிங் வந்திருக்குது. தக்காளிங்கள்லாம் இப்போ இந்த ஆடி மாதத்துக்கோசம் நான் கொஞ்சம் நாற்று நட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வரல, இன்னும் ஒரு மாதம் நான் எல்லாமே பூக்கள் வச்சு ஆரம்பிச்சிருக்குது. அது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மாடி தோட்டத்துன்னு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வாங்காத அளவுக்கு நம்மளே முயற்சி பண்ணால் நல்லது. அதாக வந்து அமுத கரைசல்னு ஒன்று இருக்குதுங்க, 24 மணி நேரத்தில் தயாரான ஒரு இடுபொருள், புரியுதுங்களா? அதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாதுங்க. சாணம் கோமியம் நாட்டு சர்க்கரை இது இருந்ததுன்னா நம்மளுடைய பிளான்ட்டு எத்தனைன்றதை நீங்கள் யூகிச்சிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடி தோட்டத்தில் அதில் வந்து ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சாணம் எடுத்துங்க, 1 லிட்டர் கோமியம். கோமியம் வந்து பழசாக இருந்ததுன்னா வீரியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அது தயார் நிலையில் ஆகிடும். அதிலேருந்து 3 நாளுக்குள்ளவே நீங்கள் அந்த அமுத கரைசில் முடிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா ஜீவாமிரதம், சாணமும் கோமியும் நாட்டு சர்க்கரை மாவுகள் எதனா போடணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து காசை கொடுத்து வெளியில் வந்து 1/2 கிலோ 60 ரூபா 70 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த மாவை விட மாவு அரைக்கும் இயந்திரம் இருக்கு இல்லைங்களா, அரிசி அரைக்கிற மாவு மிஷினில், அங்கே போனீங்கன்னா எல்லா மாவுமே இருக்கும். அரிசி மாவுலேருந்து கோதுமை மாவுலேருந்து ஒதுக்கி கீழே சிந்தி வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு பேக்கில் வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு 20 ரூபா கொடுத்தோம்னா கலந்த மாவு இருக்கும், அது நல்ல சத்து உள்ளதாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நம்ம நிலத்து மண், அதாவது நம்ம தோட்டத்து மண் இது இருந்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் அது தயார் நிலையிடும். அதிலேருந்து ஒரு 5 நாள் மொத்தம் கணக்கு பார்த்திங்கன்னா 7 நாளுக்குள்ளவே அதை முடிச்சிடணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம், அதோடைய நுண்ணீரில் பெருக்கம் வந்து குறைவாகிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த சத்து இல்லாத போயிடும். அதனால் வந்து அது பண்ணிங்கன்னா அது ஒரு மண் வளத்துக்கு வந்து செறிவூட்டியமாக இருக்கும்னு. மூணாவதுன்னு பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம், அது வந்து கொஞ்சம் அதிக நாட்கள் எடுக்கும். மாட்டு சம்மந்தப்பட்ட 5 இடுப்புகளோடு இன்னும் சில பேர் வந்து ஒவ்வொரு விதமாக கலப்பாங்க, கரும்பு ஜூஸ் போடுவாங்க, இளநீர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்று. இதெல்லாம் நான் சொந்தமாகவே தயார் பண்ணேன். முதல் வெளியில் வாங்கினதுமோ உண்மை தான். இப்போ எல்லாம் நான் வந்து என்னுடைய பிளான்ட்டுங்கெலாம் வந்து 100 கணக்கானதுனால வந்து இந்த 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் என்னால் கட்டுப்படி ஆகாது. அதனால் நான் சொந்தமாகவே இது பண்ணேன். கூடுமான வரைக்கும் வாங்குறவங்க இந்த சாணம் கோமியம் வாங்குறவங்கலாம் ஒன்று கோசாலையில் போய் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு சாணம் கிடைக்கும். கோமியம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழசாகி கருப்பாக இருந்தாலுமே அவ்வளவுமே அதுக்கு வீரியம். அதனால் வந்து அதிகமாக வாங்கி வெளியில் வாங்குறத விட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டே நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழைய அரிசி கழுவுற தண்ணி, மாவாட்டுற கழுவுற தண்ணி, அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆச்சிங்கன்னா நல்லா புளிப்பு ஏறி ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் என்னான்னு கேட்டிங்கன்னா பச்சை வேர்க்கடலை ஒரு 100 கிராம் எடுத்து அதை நல்லா முத நாள் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அந்த முன்னாடி இருந்த 5 நாள் உள்ள அந்த கலவையை மீண்டும் அதில் கலந்து போட்டுட்டிங்கன்னா அதோடைய சத்தே நல்லாவே இருந்திருக்கு. அதோடைய இதை வந்து என்னுடைய பிளான்ட்டுக்கு நான் கொடுத்து பார்த்தேன். ரெண்டு பிளான்ட்டில் பார்த்ததில் அபரிதமான ஒரு விளைச்சலும் அதே மாதிரி அந்த இலைகள்லாம் வந்து நல்ல ஒரு பச்சை கலரில் இருந்ததுங்க. பூக்களும் கொட்டாமல் நல்ல காய்கள் திறச்சியாக வர ஆரம்பிச்சதுங்க. காய்கறி கழுவுற தண்ணியை போக மீதி அந்த சக்கைங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் டபிள்யூடிசியில் தெளிச்சிங்கன்னா மக்காத பொருளையும் சீக்கிரமாக நம்மளுக்கு மக்க வச்சிடும். அது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு இதுங்க. டப்பா விளையாடுமோ 20 ரூபா தான், அதை நம்ம மல்டிஃபை பண்ணிக்கிட்டே வரலாம். நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும், மக்காத பொருளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து காய்கறி கழிவுகளெல்லாம் நம்ம போட போகும்போது ஒரு 60-90 நாள் ஆகும் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 40 நாளுக்குள்ளவே வந்து நல்ல ஒரு மக்கி ஒரு அருமையான ஒரு
ஒரு உரம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. வெளியில எல்லாம் வாங்காதீங்க, கூடுமான வரைக்கும் இருக்கும் குறைச்சிங்க. இதுலேயே நம்ம தயார் பண்ணலாம். தேவைப்படுறவங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்கன்னா வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கவுண்டன், அதை மாட்டு சாணமோ, அதுவும் வந்து இங்கே வெரைட்டி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஹீட்டான பொருளை வந்து தவிர்த்துடணும். ஒரு 6 மாதம் கழித்து நம்ம போட்டோம்னா சிறப்பாக இருக்குன்ற மாதிரிங்க. இதுக்கு அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா, இந்த தொட்டி வந்து மாடியில் வச்சோம்னா தலை வீக்காகிடும், அப்புறமே வந்து ஊறி எதனா இதாகிடும்னுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம ஊற்றுற தண்ணியை அளவான முறையில் ஊற்றினோம்னாலுமே உங்களுக்கு அந்த மாடி தோட்டம் வந்து மேலே வந்து அந்த ரூஃப் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. தண்ணி வாட்டம் இருக்கணும், தண்ணி தேங்கக்கூடாது. மொட்டை மாடியில் வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு மட்டும் பார்த்துங்க, அதை மட்டும் பாருங்கள். தண்ணி தேங்க இருந்ததுன்னா உங்களுக்கு ஓதம் உரம் கண்டிப்பாக இருக்கும். கூடுமான வரைக்கும் நம்ம ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு அளவு தெரியணும் இல்லைங்களா. நம்ம தானே நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், அதோடைய அளவு தெரியல. 1.5 லிட்டர் போதுமா, 1 லிட்டர் போதுமா, பெரிய தொட்டிக்கு எவ்வளோன்னு ஊற்றணுன்றது ஒரு அளவு இருக்குது. ஸோ அந்த அளவு பிரகாரம் நம்ம ஊற்றுறோம்னா போதுங்க. அதே மாதிரி தொட்டியை வந்து தரப்பகுதியில் வைக்காமல் 2 செங்கல் அடுக்கி அதுக்கு மேலே வந்து ஒரு தொட்டியை வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா ட்ரைன் செல்லுன்னு ஒன்று வைக்கிறாங்க, அது ஒன்று, அது மேலேயே கூட நீங்கள் வைக்கலாம். வச்சிங்கன்னா அந்த ஈரம் பதத்தை வந்து அது உறிஞ்சி காய வைக்கும். இந்த வெயிலையும் காற்று பட்டுதுன்னா காயறதுக்கு இருக்கும். நீங்கள் செங்கல் வச்சிங்கன்னா அந்த செங்கலுடைய அச்சு வந்து கீழே இருக்கும். இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணணும். ட்ரைல் சென்னலும் வச்சிங்கன்னா அது ஓரளவு காப்பாற்றிக்கும். அந்த மாதிரி நவீன முறையில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஆலோ பிளாக்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு அதுக்கு மேலே வந்து கடப்பாக்கல்லும் வைக்கலாம். மொதல் மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு கூட மொதல் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறது வந்து சொற்பத்தில் செய்யுங்க. 2 கீரை போடுங்க, மொதல் ஒரு முளைக்கீரை, ஒரு சிறுகீரை, அது வந்து 18x9 இன்சஸ் இருக்குதுங்க. அந்த பேக்கில் மொதல் கீரையை போடுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கீரை போட்டிங்கன்னா தான் அதோடைய வளர்ச்சியும், அது வந்து ஒரு 35-40 நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போ உங்களுக்கு. அதுக்கடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 12x சைஸ் பேக் இருக்குது, இல்லை வாட்டர் கேன் இருந்ததுன்னா மேல் பகுதியை கட் பண்ணிட்டீங்கன்னா அடிபாகத்தில் வந்து கீழே ஒரு 4 துளையை போட்டுட்டு அதில் மண் கலவை பண்ணும். இந்த மாதிரி ஒரு 4 தொட்டியோ ஒரு 6 தொட்டியோ வந்துட்டிங்கன்னா 2 தொட்டியில் வந்து தக்காளி செடி வைங்க, 2 இதில் வந்து வெண்டை, 2 கத்திரிக்காய் வைங்க, 1 பச்சை மிளகாய் வைங்க. இது போதும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு உள்ளதுக்கு அது சாத்தியமாக இருக்கும். மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேஷியோ, அதாவது கலவைன்றது பார்த்தீங்கன்னா கோகோ பிட்டு, அதாவது தேங்காய் நார் கழிவு, இது ஒன்று சொல்லுவாங்க. அப்புறமே இந்த தேங்காய் நார் வந்து பிளாக்கே விற்கிறாங்க, 5 kg பிளாக் இருக்குது, 2 kg பிளாக் இருக்குது. அதை நம்ம வாங்கின்னு வந்து அந்த கட்டியை உடச்சி பெரிய ட்ரம்மில் வந்து 2 பகுதியாக பிரித்து தண்ணி ஊற வச்சு அதை பிழிஞ்சு எடுத்துடணுங்க. மறு தண்ணியை அதை இன்னொரு பிளாக்கு போடக்கூடாது, ஏன்னா அது உப்பு சால்ட் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதை காய வச்சு இது பண்ணிடணுங்க. அதை காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொட்டியில் வந்து நம்ம இந்த கோக்கப்பிட்ட உதிரியை வந்து அதில் போட்டுட்டு இந்த உயிர் உரங்கள்னு ஒன்று இருக்குதுங்க, சூடோமோனோஸ் ட்ரைக்கோட்ரோமா வெரைடி அசோஸ்பைலியா பாஸ்போர் பாக்டீரியா. ஸோ அந்த 4 உயிர் உரங்களையும் ஒவ்வொரு கைப்பிடி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோக்கப்பிட்டில் போட்டிங்கன்னா மாஸ்டர் ஆகி உங்களுக்கு வந்து அந்த செம்மண் காவி கலரில் இருந்தது வந்து கருப்பு கலராக மாறும். ஸோ அது மாறுறதுக்கு வந்து ஒரு 10 நாள் எடுத்துக்கும் அது. அப்போ நம்ம அதை பரட்டி விடணும். அப்போ நம்மக்கிட்ட கைவசம் அந்த WTC வேஸ்ட் டீகம்போஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம கொஞ்சம் தெளித்தோம்னா சீக்கிரமாக அது மக்கின ஒரு தரமான ஒரு உரம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருங்க. ஏன்னா கோக்கோ பிட்டில் வந்து எந்த சத்துமே கிடையாது, புரியுதுங்களா? அதை நல்லா புரிஞ்சுங்க. கோக்கோ போட்டு போட்டுட்டா செடி வந்துடும், காய் வந்துருன்றது அந்த நினப்பை மறந்துடுங்க. அது வந்து தண்ணியை ஒரு பாதுகாப்பு தக்க வைக்கிறதுக்கு தான் அந்த கோக்கோ பிட்டை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது கூட வந்து மண்புழு உரம், வெர்மி கம்போஸ் அல்லது மாட்டுச்சாணம், சரிங்களா? இந்த 2 பகுதியில் எதனா ஒன்று எடுத்துங்க. நம்மளுக்கு எது நம்மளுக்கு கைவசம் இருக்குதோ நம்ம அதை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் தயார் பண்ணுற கம்போஸ் உரங்கள் இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 3 பொருளில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு இருக்குது, அதாவது நம்ம அந்த கொத்தனாரங்களாம் வச்சுருப்பாங்க, இப்போ முன்னாடி இரும்பில் இருந்தது இப்போ பிளாஸ்டிக்கில் வந்திருக்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கலாம். ஒரு பாண்டு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து 2 பகுதி வந்து கோகோ பிட் எடுத்துங்க, அதாவது தேங்காய் நார் கழிவு, சரிங்களா? அந்த 2 எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து 2 பங்கு வெர்மி கம்போஸ் அதாவது மண்புழு உரம். இல்லைங்க, நான் இதில் ஒன்று அதில் ஒன்று போடுறேனாலும் மண்புழு உரம் ஒரு பாண்டும், இன்னொரு பாண்டில் வந்து நம்ம மாட்டு சாணம் அதை கொஞ்சம் போட்டுங்க. ரெட் சாயில் ஒரு பாண்டுங்க.
அந்த ரெட் சாயில் எதுக்கு நம்ம போடுறோம்னு கேட்டிங்கன்னா பைண்டிங் ஆகிறதுக்கு தான், அந்த வேருங்களெல்லாம் வந்து ஒரு பிடிமானம் இருக்கிறதுக்கு தான். நீங்கள் வெறும் கோகோ பீட்டையும் மண்புழு உரம் போட்டிங்கன்னா லூஸாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது வந்து இந்த காற்றுல அடிக்கும்போது, நம்ம மாடி தோட்டத்தில் காற்று அடிக்கும்போது செடி அந்த ஸ்டம்மு வந்து வளைஞ்சு போயிடும் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ அதுக்கு தக்க வைக்கிறதுக்கு தான் பைண்டிங் மாதிரி கொடுக்கறதுக்கு தான் நம்ம அந்த சிகப்பு மண்ணு கொடுக்குறோம். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு சத்தெல்லாம் இருக்குது. இதுதான் இந்த ரேஷியோ. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன கண்டெய்னர் அந்த வாட்டர் கேன் வைக்கிறீங்களோ அல்லது 12x12 ஒரு பேக் வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஆஃப் ஆஃப் வந்து வந்து தேங்காய் நார் கழிவை ஃபில்அப் பண்ணிக்கணுங்க. சில்லி வேர் போகிறதுக்கு அது ஒரு ஊடுருவியாக இருக்கணும். ரெண்டாவது தண்ணியை நம்ம ஊற்றுற தண்ணியை வந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் அது. இதுக்கு மேலே வந்து இப்போ நான் சொன்ன ரேஷியோ 2:2 ஒரு சதவீதத்தில் நீங்கள் கலந்து இந்த கலக்கும்போது வந்து பயோ ஃபெர்டிலைசர் மீண்டும் 4 உயிர் உரங்கள் சொன்னீங்களா, அந்த 4 உயிர் உரங்களோட வேப்பம் புண்ணாக்கு விற்கிறாங்க, அதையும் வந்து ஒரு 2 கைப்பிடி போட்டுடுங்க. சாம்பல் இருந்தால் சாம்பல் போட்டுடுங்க, ஏன்னா அது பொட்டாசியம் நம்மளுக்கு செடிங்களுக்கு தேவைப்படும், அது இருந்தால் போடுங்க. முட்டை ஓடு வந்து அப்படியே போட்டுடாதீங்க, தூள் பண்ணி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை க்ரஷ் பண்ணி, அதாக மிக்சியில் க்ரஷ் பண்ணி பவுடராக போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது இதாகும். நீங்கள் வெறும் உடச்சி போட்டிங்கன்னா 2 ஆனாலும் அந்த முட்டை ஓடு அப்படியே தான் இருக்கும் அது. ஸோ இப்போ இதெல்லாம் இந்த கலவையெல்லாம் நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தொட்டியில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு செடி நீங்கள் வந்து வச்சாலுமே நல்ல செழிப்பமாகவும் அருமையாக வரும் உங்களுக்கு. இது ஒரு முறையாச்சுங்களா? எந்த செடி நீங்கள் வச்சு மேலே வளர்ந்து பூ வைக்கும் தருவாயில் மட்டும் ஒன்று அமிர்த கரைசல் கொடுக்கலாம், இல்லை ஜீவாமிரதம் கொடுக்கலாம். நான் சொன்ன வழிமுறைகள் பிரகாரமே நீங்கள் கொடுக்கலாம். மீனாமலம் செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா மீனாமலமும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஆகாரம் கொடுக்க கொடுக்க தான் அது வந்து புத்துணர்ச்சி பெற்று ஸ்டம்முக்கு எடுத்தாயிட்டு காய்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே நம்ம தரையில் வச்சோம்னா அது வேர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டர் தூரத்துக்கு அதுடைய உணவு அது தேடிக்கும். ஸோ இப்போ நம்ம தொட்டிக்குள்ளார வைக்கிறதுனால அந்த வேர்களும் சுற்றி சுற்றி அந்த உள்ளவே தான் இருக்கும். நம்ம அப்பப்போ ஒரு ஆகாரம் அதுங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். வெய்ய காலம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவுப்பூச்சி மீலி பக்கு கிடைக்கும், அது வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் வருங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி வரும், நிறையா பூச்சிகள்லாம் உங்களுக்கு அது வந்தால் தான் நல்லதுன்ற நான் என்னை பொறுத்த வரைக்கும். மாடி தோட்டத்துக்கு வந்து இயற்கையான முறையில் நம்ம செய்கிறதா இருந்ததுன்னா அதுதான் வரணும் அந்த கான்செப்ட், சரிங்களா? இப்போ நம்ம வெளியில் வாங்குகிற காய்க்குக்கும் நம்ம செய்கிற காய்க்குக்கும் வித்தியாசங்கள் மாறுபட்டு இருக்கும். அங்கே பெருசாக இருக்குதுன்னா இங்கே சிறுசாக இருக்கும் உங்களுக்கு, அதுதான் வித்தியாசம். சுவையோ நிறையா நிறைய சுவையாக இருக்கும். இப்போ என்னை பார்த்தீங்கன்னா இப்போ 66 முடிஞ்சு இப்போ 67 நடக்க போகுது. இப்போ இந்த அடுத்த மாதம் வந்ததுன்னா இது வரைக்கும் நான் மருத்துவ போனதே கிடையாது. நான் ரயில்வே துறையில் இருக்கும்போது கூட மருத்துவம் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளவே நுழைஞ்சதே கிடையாது, மருத்துவமனைக்குள்ளவே, சரிங்களா? எப்படியோ இருந்து 37 முடித்து நான் வெளியில் வந்தாச்சு, இப்போவும் போனதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கையோடு நான் இந்த சூழலில் இருந்துக்கிறதுனால நான் ஓடி கீடி மேலேயும் கீழே இறங்கின்னு வந்துட்டு தான் இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனக்கு இது ஒரு பயிற்சி முகாம் மாதிரி ஆகிடுது. காலையில் எனக்கு ஒரு 2 மணி நேரம் இங்கே வந்து ஒவ்வொரு செடியும் ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டு ஏன் என்ன ஆச்சு உனக்குன்றத மாதிரி. ஸோ அது கூட வந்து நம்ம அந்யுன்யமாக இருக்கணும். என்னமோ செடியை நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுங்களோட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, ஒரு பிள்ளைங்களை மாதிரி நம்ம பார்த்தோம்னா அதுவும் ஒரு நம்ம சொல்வதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுவும் இது பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தான் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. செடிகள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த பூச்செடிங்களுக்கெல்லாம் நிறையா இருக்குதுங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த வெளியில் இருக்கிற உரங்கள் எல்லாம் வாங்கி போடாதீங்க. இயற்கை உரங்களை போட்டு சிறப்பாக செஞ்சீங்கன்னா மொக்குகளும் நிறையா இருக்கும், பூக்களும் நிறையா உங்களுக்கு பூக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆர்கானிக்கில் தான் நான் பண்ணிட்டுருக்கேன், சரிங்களா? வெளியிலேருந்து ஒரு சின்ன ஒரு மாத்திரையோ மருந்தோ கூட நான் என்னுடைய செடிங்களுக்கு நான் கொடுத்ததே கிடையாது. எல்லாம் என்னுடைய வீட்டில் இருக்கிற இடுபொருள்களை வச்சு தான் நான் செய்திருக்கிறேன், புரியுதுங்களா? இது மாதிரி பாருங்கள். ரெண்டாவது வந்து இந்த சுட்டு நீர் பாசனம்னு நான் தயார் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட தண்ணி நம்ம நிறையா ஊற்றிடுறோம். ஒரு நேரம் வந்து 1/2 மக ஊற்றுறதோ 1 மக ஊற்றும் போது அந்த ட்ரெயின் ஓட்ட வழியாக வெளியில் வந்துடுது. இது பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 5 நிமிஷம், அதிலேருந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம், அப்பப்போ அது கொடுத்தோம். இந்த சொட்டு நீர் பாசனம்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் ராத்திரி இரவு பார்த்திங்க வரைக்கும்னா ஒரு 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் நம்ம விருப்பம் தான். அது மேனுவலாகவும் போட்டுக்கலாம், ஆட்டோவாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆட்டோமேட்டிக்கில் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அது அந்த நேரத்துக்கு நம்ம செட் பண்ண நேரத்துக்கு அது பிரகாரமாக ஒரு 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ எல்லா பிளான்ட்டுகளுக்கு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி தான் இந்த 5 டைம் நான் கொடுக்கறது வந்து ஒரு பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி தான். இப்போ நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஊற்ற மாட்டோம், காலையில் ஒரு 1/2 லிட்டர் சாயந்தரம் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி போட்டு கீழே ஓட்ட வழியாக வந்துடும்.
ஸோ அப்போ இது இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அது. அதாக நான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து டிசைன் மாற்றிகிட்டே இருப்பேன் தோட்டத்திலே. அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா வீட்டில் எல்லோருமே முடங்கி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தொலைபேசி மூலமாக வந்த மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 வீட்டுக்கு வந்து மாடி தோட்டம் நான் அமைச்சு கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு வீட்லேயே இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்றதுனால வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 வீட்டுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இது இல்லாதவங்க எத்தனை வீட்டுக்கு மாடி தோட்டங்கள்லாம் வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு தனி ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது இந்த தோட்டம் வைக்கிறதுனால. இடுபொருள் இருக்குதோ இல்லையோ எங்கள் அக்கா பக்கத்தில் வாங்கினா கூட இது பண்ணுறாங்க. விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தரமான விதைகள், இந்த ஹைப்ரிட்டை விட்டுடுங்க தயவுசெய்து. நாட்டு விதைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் கிட்டே இருக்கிற விதையை எடுத்து பயிராக்கி அதிலிருந்து வர்ற விதைகளை நீங்கள் மீண்டும் பயிராக்கிறது தான் சாத்தியப்படும். முத வந்து காசு கொடுத்து வாங்கிடுங்க. அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளாவே தான் அடுத்த இது பண்ணிக்கணும். இந்த கொரோனாவை பீரியடில் நிறையா பேர் மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்க, சிறப்பாக இருக்கணும். இப்போ மேலே ரெண்டாவது மொட்டை மாடியில் வந்து சொட்டு நீர் பாசனம் இல்லாமல் வந்து ஃபாதர்ன்றது ஒரு ஸ்ப்ரிங்லர், அது வந்து நம்ம கார்டனுக்கு மேலே உள்ளதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விடும். ஸோ இப்போ நம்ம அதில் வந்து பஞ்சகாவியமோ இல்லை மீன் அமிலமோ எதனா ஒன்று கலந்து நம்ம அடித்து விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், அது அப்படியே அழகாக பூ மாதிரி கொட்டும். இந்த இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்கள், ரொம்ப அற்புதமாக வரும். அது அந்த காற்று இல்லாமல் இருந்தால் நல்லா அழகாக வரும். எல்லா செடி மேலேயும் படும்போது வந்து நம்ம சாதாரண ஸ்ப்ரே பண்ணுறதை விட இது மூலிமா பண்ணோம்னா பரவலாக எல்லா செடிகளுக்கும் உங்களுக்கு அந்த உரம் கிடச்சிருங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்ப்ரேவும் கையில் வச்சுருக்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று புதுசாக ஒன்று செய்தது, இது என்னுடைய சொந்த முயற்சியில் தான் பண்ணது. இந்த வாட்டர் ஃபியூரிஃபை வாட்டர் இல்லைங்களா, ஆர்வா வாட்டரு, அது எதனா கெட்டு போயிட்டு தூக்கி போட்டுருவாங்க காயிலாங்கடையில். அதை வந்து நம்ம அந்த மோட்டார் இருந்தாலுமே போதும் உங்களுக்கு. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஓஸ் பைப்பு வாங்கி கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒன்று விற்கிறாங்க, ஆன்லைன்லேயும் விற்கிறாங்க இது மாதிரிட்டு. இதை நம்மளுக்கு இது பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பூ ஸ்ட்ரைட்டாகவும் அடிக்கலாம், அதே மாதிரி பூ மாதிரி கொட்டுற மாதிரியும் நம்ம இது பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சிங்கன்னா சின்ன செடிங்களுக்கு உங்களால் இந்த மாதிரி ஃபாதர் போடாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுங்களுக்கு, அதே மாதிரி இந்த பூச்சிங்கெல்லாம் வந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா இதெல்லாம் சீக்கிரமாக போயிடும். இந்த மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த இலைங்களை இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்ப்ரேவும் கையில் அடிச்சுக்கிட்டு இதையும் பார்க்கணும்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோனாலும் வச்சுக்கலாம் நம்ம, நல்லா வரும். அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பூ மாதிரி வந்துடும், அப்போ நல்லாவே எல்லாத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு 10 மீட்டருக்கு நம்ம பிளான்ட்டுக்கு வர அளவுக்கு வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்தாப்பில் ஒன்று பார்த்தீங்கன்னா இது தாங்க ஏர் பாட்டுன்னு சொல்கிறதுங்க. இதில் வந்து ஒரு 3-4 வடிவத்தில் இருக்குதுங்க, 7 இன்ச்சு, 11 இன்ச்சு, 8-9 இன்ச்சு இந்த மாதிரி இருக்குது. இதிலெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பூச்செடிகளும் வைக்கலாம், காய்கறிகளும் வைக்கலாங்க. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வெளியுடைய காற்றங்கள் வந்து இந்த ஓட்ட வழியாக போயிட்டு நாலா பக்கமாக வர்றதுனால வந்து பெரிய வேர் வராமல் சில்லி வேர் வரைக்கும் வரும். ரெண்டாவது வந்து எந்த ஒரு செடி வச்சதுமே என்ன சொல்லிடுவாங்கன்னா செடி போட்டு 10 நாள்லேயே வந்து வேர் அழுகலாயிடுச்சு என்னுவாங்க. அப்போ இந்த தண்ணியை வந்து மாஸ்டர் பண்ணி உங்களுக்கு தக்க வச்சுக்கும் அது. இப்போ நம்ம தொட்டியில் சாதா தொட்டியில் வச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக வேர் அழுகல் வரும். இது இந்த தொட்டியை பொறுத்த வரைக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து என்னுடைய நண்பர் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு, ட்ரையல் ரன் பாருங்கள் அப்படின்ட்டு கொடுத்தாரு. ஒரு 4 ரகத்தில் போட்டிருக்கிறேன் நான், நல்லாவே அது பாருங்கள், வெண்டையும் நல்லா வந்திருக்குது, இந்த கத்திரிக்காயும் போட்டுருக்குறேன் நல்லாவே வந்திருக்குதுங்க. ரெண்டு இது வைக்கலாம் ஒரே தொட்டிலேயே, புரியுங்களா? அந்த மாதிரி ஒன்று இது எங்கள் சார் ஒருத்தர் கொடுத்தது தான், என்னுடைய நண்பர், சரிங்களா? இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சும்மா இருக்க மாட்டேன், எதனா ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாறுதல் பண்ணிகிட்டே இருக்கேன். முதல் கடப்பாக்கல்லாம் இந்த இடத்துல இருந்தது, கடப்பாக இருந்தது, அதன் பிறகு இந்த தண்ணி ஒழுகுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதையும் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆஸ்பரா ஷீட் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த ஓடு சீமோ ஓடுக்கு பதிலாக பிளாஸ்டிக்லேயும் வருதும் சில இதுங்க, அந்த வளைவளைவாக இருக்கும், அதையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதுக்கு மேலே நான் தொட்டிங்களை வச்சேன். அந்த ஒழுகிற தண்ணியை வந்து ஒரு பைப் மாதிரி ஒன்று செட் பண்ணி அது கீழே வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று வச்சுட்டேன். ஸோ அப்போ அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகி இதில் வந்துடும். காலையில் ஊற்றுற தண்ணி அதில் வந்துடும், மீண்டும் அதே எடுத்து ஈவினிங் நான் கொடுத்துருவேன். ஸோ அப்போ ஒரே தண்ணியை டபுள் பர்பஸாக நம்ம வச்சுக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு அதாக டிசைனை மாற்றிகிட்டே இருப்பேன். இப்போ இந்த ஏரியா போன வருஷம்லாம் இங்கே கீழே இருந்தது ஒரு 6 தொட்டிகள்,
இப்போ இதெல்லாம் அனைத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாடியில் வச்சுட்டேன். இது கீழே இருந்த அந்த கடப்பா கல்லெல்லாம் இங்கே சுத்தூரம் நான் இங்கே வச்சு செட் பண்ணியாச்சு. இருந்திருந்தது ஓரளவு தான் என்னுடைய பூச்செடிகளும் காய்கறி தான். பெரும்பாலும் வந்து என்னுடைய தோட்டத்தில் வந்து காய்கறிகள் தான், விதவிதமான காய்கறிகள் தான் நான் இது பண்ணிகிட்டு இருப்பேன். நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கீழக்கண்டமங்கலம்ங்கிற இடத்துல நமக்கு 7 ஏக்கர் நல்லா சாகுபடி பண்ணுறோம். அதில் 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் குளம் போக பாக்கி அங்கே 6 ஏக்கர் இயற்கை விவசாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கருப்பு கவுனி ஆத்தூருக்கு செலிச்சம்பா போட்டோம் போன வருஷம். கருப்பு கவுனி ஆத்தூருக்கு செலிச்சம்பா நாற்று விட்டு தொழு உரம் நிறையா போட்டு 10வது நாள் பஞ்சகாவியம் கொடுப்போம் நாற்றுக்கு. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து மீனாமில் கொடுப்போம். 25 நாளில் நாற்று பறித்து நடுவோம். நாற்று பறித்து நடவு நட்டு ஒரு 3வது நாள் மறுபடி நாங்கள் தொழு உரத்தில் கடலை புண்ணாக்கு கோமியம் வெள்ளம் அஜோஸ் பள்ளியம் எல்லாம் போட்டு கலந்து 3 நாள் வச்சுருந்து அதை உரம் ஒத்தூருக்கு தூர் வீசி விடுவோம். அந்த 6 ஏக்கர்லேயும் வீசி விடுவோம். அடுத்தபடியாக ஒரு நடவு நட்டு ஒரு 15 நாள் கழித்து பஞ்சகாவியம் கொடுப்போம். பஞ்சகாவியம் கொடுத்துட்டு அப்புறம் 15 நாள் கழித்து மீனாமில் கொடுப்போம். கொடுத்த பிறகு மறுபடி தொழு உரத்தில் இந்த கடலை புண்ணாக்கு கோமியம் வெள்ளம் அசோஸ்பல்யம் சூடமனாஸ் இதெல்லாம் கலந்து மூடி வச்சிருந்து மறு 15ஆம் நாள் கொடுப்போம். மறுபடி 15 நாள் கழித்து இந்த மீனமிலம் பஞ்சகாவியம் இதான் கொடுப்போம். அப்புறம் ஓரளவு கதிர் வந்த பிறகு அதில் எதுவும் கொடுக்க மாட்டோம். இது வரைக்கும் நமக்கு அதிகமாக பூச்சி விழுந்தது கிடையாது. வேப்ப முன்னாக்கு கொடுப்போம். ஏக்கருக்கே 1.5 மூட்டை வேப்ப முன்னாக்கு கொடுப்போம். அதனால் பூச்சி எங்களுக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. நாங்கள் பூச்சிக்குள்ளேயும் ஒன்றும் அடித்தது கிடையாது. மகசூல் வந்து முதல் வருஷம் வந்து 9 மூட்டை தான் வந்தது ஏக்கருக்கு. அடுத்த வருஷம் கொஞ்சம் கூட வந்தது, ஒரு 12-13 வந்தது. பஞ்சகாவியம் தயார் பண்ண முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாணி அந்த வய மண் நெய் மூணையும் பிசைஞ்சு ஒரு 3 நாள் பிளாஸ்டிக் டப்பியில் வச்சுருவோம். 3வது நாள் அதை எடுத்து போட்டு ஒரு 20 லிட்டர் கோமியம் ஊற்றி கெண்டி விடுவோம். கெண்டி விட்டுட்டு மறுபடியும் இளநி ஒரு 5 லிட்டர் ஊற்றுவோம். கெண்டி விட்டுட்டு அப்புறம் 2-3 லிட்டர் பால் பசும்பால் ஊற்றுவோம். 3 லிட்டர் 5 நாள் புளித்த தயிர் ஊற்றுவோம். அழுகுன வாழைப்பழம் போட்டு எல்லாம் 21 நாள் ஊற வைப்போம். 21 நாள் ஊறினவுடனே 22வது நாள் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அது நல்லா பவராக செடிக்கு தூர் கட்டி நல்லா பச்சை கொடுத்து வரும் பஞ்சகாவியம். மீன் அமிலங்கிறது மீன் கழிவு ஒரு 20 கிலோன்னா 20 கிலோ வெள்ளம் கொஞ்சம் பழம் எல்லாம் போட்டு அதை ஒரு 30 நாள் ஊற வைப்போம். ஊற வச்சு ஒரு 13 லிட்டர் கேனுக்கு ஒரு 150 மில்லி எடுத்து போட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம். 15 நாள் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம் தயார் பண்ணுற. ஜீவாமிர்தம் ஒரு ஏக்கருக்கு 400 லிட்டரு போடுவோம் பெரிய ட்ரம்மில். அதை வந்து இடையே எடுத்து தண்ணி ஓடுறதில் விடுவோம். ஜீவாமிர்தங்கிறது வந்து தயார் பண்ணுறது எப்படின்னா, கோமியம் கடலை புண்ணாக்கு வெள்ளம் பச்சை சாணி போட்டு 7 நாள் ஊற வைப்போம். 7 நாள் ஊற வச்சப்போ ஓடுற தண்ணியில் விட்டுருவோம். இதெல்லாம் விட்ட பிற விடுறதுனால அந்த பயிர் நல்லா சோறு கட்டி நல்லா வரும். அரிசியை நெல்லை அறுப்பறுத்து நாங்கள் வந்து வியாபாரிகிட்டையெல்லாம் கொடுக்க மாட்டோம், குறைச்சி கேட்பாங்க. அதனால் நெல்லை மட்டும் 1 மாதம் அந்த நெல்லை சாக்கில் நல்லா காய வச்சு கட்டி மருதாநல்லூர் கும்பகோணத்துக்கிட்ட மருதாநல்லூருங்கிற ஊரில் மில்லு இருக்குது, அங்கே கொண்டு தோல் உரித்து அரைச்சி கொண்டு வந்து அரிசா தான் கொடுப்போம்.